மாணவர்களே, இந்த அமர்வில் கடனுறுதி சீட்டு அதனுடைய சிறப்பியல்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். மேலும் காசோலைக்கும் கடனுறுதி சீட்டுக்கும் உள்ள வேறுபாட்டையும் பார்க்க இருக்கிறோம். காசோலைக்கும் கடனுறுதி சீட்டுக்கும் உள்ள வேறுபாடு, அதே மாதிரி மாற்று சீட்டிற்கும் கடனுறுதி சீட்டிற்கும் உள்ள வேறுபாடு, இதை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதல்ல கடனுறுதி சீட்டு, ப்ராமிசரி நோட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்று முறை ஆவணங்கள்னு சொன்னால் அதில் மூணு வரும், மாற்றுச்சீட்டு, காசோலை, கடனுறுதி சீட்டு, ப்ராமிசரி நோட். இப்போ கடனுறுதி சீட்டுன்னா என்ன? மாற்று முறை ஆவண சட்டம் 1881 நாலாவது பிரிவு வரைவிலக்கணம் தருகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செக்ஷனையும் சேர்த்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மாற்று முறை ஆவண சட்டம் 1881 நாலாவது பிரிவு வரைவிலக்கணம் தருகிறது. கொணர்பவருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரின் ஆணைப்படியோ ஒரு குறிப்பிட்ட தொகையை நிபந்தனையின்றி கொடுக்குமாறு எழுதப்பட்ட உறுதிமொழியை தாங்கிய மற்றும் வரைபவரின் கையொப்பம் இடப்பட்ட எழுதப்பட்ட ஆவணத்தை கடனுறுதி சீட்டுங்கிறோம். இதை படிக்கிறப்பவே அதிலிருந்தே சிறப்பியல்புகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் படிச்சுக்கணும். கொணர்பவருக்கோ அல்லது அதில் குறிப்பிட்ட ஒரு நபரின் ஆணைப்படியோ ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏன்னா எவ்வளோ பணம் செலுத்துகிறேன் அப்படிங்கிறது எழுத்து மூலமாக தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தொகையை நிபந்தனையின்றி கொடுக்குமாறு எழுதப்பட்ட, நிபந்தனைகள் எதுவுமே இதில் இணைக்கப்படாது, அதனால தான் நிபந்தனையின்றி தரப்பட்ட உறுதிமொழியாக இது இருக்கும். நிபந்தனையின்றி கொடுக்கும்படியாக எழுதப்பட்ட உறுதிமொழியை தாங்கிய, ஏன்னா இந்த கடனுறுதி சீட்டை எழுதுறது வந்து கடனாளி எழுதுகிறார், நான் கொடுக்குறேன்னு எழுதுகிறார். மதிப்பு பெற்றுக்கொண்ட வகையில் ₹10,000 நான் செலுத்துகிறேன்னு எழுதுகிறாரு, செலுத்துகிறேன்னு உறுதிமொழி கொடுக்குறார். ஆகவே இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நிபந்தனையின்றி கொடுக்கும்படியாக எழுதப்பட்ட உறுதிமொழி தாங்கிய கடனாளி உறுதிமொழியை கொடுக்குறார், அவர் தான் இந்த கடனுறுதி சீட்டை எழுதுகிறார். மற்றும் வரைபவரின் கையொப்பமிடப்பட்டு எழுதப்பட்ட ஆவணத்தை கடனுறுதி சீட்டு அப்படிங்கிறோம். இப்போ அடுத்து கடனுறுதி சீட்டினுடைய இயல்புகள் பாருங்கள். இது எழுத்து மூலமாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். பணம் செலுத்த நிபந்தனையற்ற உறுதிமொழியை உள்ளடக்கி இருக்க வேண்டும். எந்த விதமான நிபந்தனையும் இணைக்கப்படாது. பணம் செலுத்துவதற்கான உறுதிமொழியை இதில் இணைத்திருப்பார், எழுதினவர் கையெழுத்து போட்டிருப்பார். உறுதிமொழி நிபந்தனையற்றதாக இருக்க வேண்டும். எழுதினவர் கையெழுத்து போட்டிருப்பார், வரைபவர் கையொப்பமிட்டு இருக்க வேண்டும். வரைபவரை பற்றிய விவரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். யார் இந்த கடனுறுதி சீட்டை எழுதுகிறாரோ அவரை பற்றிய விவரங்கள், அவரோட முகவரி இருக்க வேண்டும். செலுத்த வேண்டிய தொகையை தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். பணம் பெறுபவர் பற்றிய குறிப்பு இருக்க வேண்டும். யாருக்கிட்ட பணத்தை செலுத்தணும், அவரோட பேர் என்ன, அந்த தகவல் இதில் இருக்க வேண்டும். வருவாய் தலை ஒட்டப்பட்டு இருக்க வேண்டும். இதுலேயும் ஸ்டாம்ப் ஒட்டி இருக்க வேண்டும். மாற்றுச்சீட்டு மாதிரியே இதுலேயும் முத்திரை வில்லை சட்டப்படி இந்த கடனுறுதி சீட்டினுடைய தொகைக்கு ஏற்ப முத்திரை வில்லை வருவாய் தலை ஒட்டப்பட்டு இருக்க வேண்டும். இதில் இரண்டு தரப்பினர்கள் மட்டுமே இருப்பாங்க, கடனீந்தோறும் கடனாளி மட்டுமே இருப்பாங்க. இந்த கடனுறுதி சீட்டை எழுதுகிறவர் இருப்பார், பணம் பெறுபவர் இருப்பார். கடனாளி எழுதுவார், கடனீந்தோர் பணம் பெறுவார். வரைபவர் வந்து கடனாளி, பணம்பெறுனர் வந்து கடனாளர். கடனுறுதி சீட்டை கொணர்பவருக்கு எப்போது கேட்டாலும் தருவதாக எழுதக்கூடாது, ஏன்னா அது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் தடை செய்திருக்கிறது. கடனுறுதி சீட்டை கொணர்பவருக்கு எப்போது கேட்டாலும் தருவதாக எழுதக்கூடாது. கொணர்பவருக்கு தர சொல்லி எழுதலாம், தருவதாக எழுதலாம், எப்போ கேட்டாலும் தருவதாக எழுதலாம். ஆனால் கொணர்பவருக்கு எப்போது கேட்டாலும் தருவதாக எழுதக்கூடாது, ஏன்னா சட்டம் அதை தடை விதிச்சிருக்கு. வாக்குறுதி தருவது பணமாக இருக்க வேண்டும். பணம் செலுத்துகிறேங்கிற வார்த்தை தான் அதில் இருக்க வேண்டும். நான் அரிசி மூட்டை செலுத்துகிறேன், சீனி மூட்டை செலுத்துகிறேன், கோதுமை செலுத்துகிறேங்கிறதெல்லாம் கிடையாது. வாக்குறுதி தருவது பணமாக இருக்க வேண்டும். இந்திய நாட்டினுடைய செலாவணியில் எழுத வேண்டும்.
நான் டாலரில் செலுத்துகிறேன், ரியாலில் செலுத்துகிறேன் அப்படின்னு எழுத முடியாது. அந்த சீட்டு செல்லாது, கடனுதவி சீட்டு செல்லாது. இந்திய நாட்டின் செலாவணியில் ரூபாயில் செலுத்துவதாக உறுதிமொழி அதில் இருக்க வேண்டும். வங்கி நோட்டுங்கிறது கடனுறுதி சீட்டு ஆகாது. வங்கி நோட்டுங்கிறது கடனுறுதி சீட்டு ஆகாது. இப்போ இந்த அளவில் காசோலைக்கும் கடனுறுதி சீட்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், நீண்டதாக இருக்கும். பத்து வேறுபாடுகள் பக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எளிமையாக உங்களுக்கு புரியும். இந்த வேறுபாட்டினுடைய அடிப்படை பாருங்கள். ஆணை, வாடிக்கையாளர் குறிப்பிட்ட வங்கிக்கு விடுக்கும் ஆணை காசோலை. பேங்கில் பணம் போட்டவர் தான் செக்கு கொடுக்க முடியும். வாடிக்கையாளர் குறிப்பிட்ட வங்கிக்கு விடுக்கும் ஆணை காசோலையாகும். கடனாளி தான் குறிப்பிட்ட காலத்தில் பணத்தை தருவதாக உறுதிமொழி ஏற்கிறார். கடன் உறுதி சீட்டை பொறுத்த வரைக்கும் கடனாளி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் பணத்தை தந்துடுறேன்னு உறுதிமொழி கொடுக்குறார். தரப்பினர் எத்தனை பேர் இருக்காங்க? பொதுவாக காசோலையில் வந்து மூன்று பேர் இருப்பாங்க. வரைபவர், வரையப்பெற்றவர், பணம் பெறுனர். அதாவது எழுதுகிறவர், வரையப்பெற்றவர் அந்த வங்கியாராக இருப்பார், பணம் பெறுனர். மூணு பேர் இருப்பாங்க ஒரு காசோலையில். ஆனால் கடனுறுதி சீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே பேர் தான் இருப்பாங்க. எழுதுகிறவர் இருப்பார், பணம் பெறுனர் இருப்பார். கடனாளி கடனையும் தோறும் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. வரைபவர், கடனாளர் கடனாளி வங்கி மீது எழுதும்போது எழுதும் மாற்றுச்சீட்டு காசோலையாகும். ஏன்னா பணத்தை பேங்கில் போட்டு வச்சுருக்கிறவர் கடனாளர், வங்கியில் கணக்கு வச்சுருக்காருல்ல அவர் வந்து கடனாளர். கடனாளர் தான் காசோலையை எழுதுகிறாரு, கடனாளி மேலே எழுதுகிறாரு. ஆனால் கடனுறுதி சீட்டுங்கிறது கடனாளி கடனாளருக்கு எழுதுகிறாரு. கடனாளி கடனுறுதி சீட்டை எழுதுகிறார், நான் பணத்தை தர்றேங்கிற உறுதிமொழியை அதில் தர்றார். ஆவணத்தில் உள்ளவர்களோட அடையாளம். பொதுவாக ஒரு காசோலையில் எழுதுபவரும் பணம் பெறுநரும் ஒரே நபராக இருக்கலாம். பேங்கில் பணம் எடுக்கிறப்ப, செக்கை கொடுத்து பணம் எடுக்கிறப்ப, பே செல்ஃப், எனக்கு ரூபா 10,000 செலுத்துக அப்படின்னு எழுதலாம். எழுதுகிறவரே பணம் பெறுநராக இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒரே நபராக இருக்கலாம். ஆனால் இங்கே கடனுறுதி சீட்டை பொறுத்த வரைக்கும் எழுதுகிறவர் வேறு, பணம் பெறுநர் வேறு, ரெண்டு பேரும் ஒருவராக இருக்க முடியாது. செலுத்துகை, காசோலையில் பணம் கேட்டவுடன் செலுத்தப்படும். காசோலைங்கிறதே கேட்டவுடன் செலுத்துவதற்காக தான் எழுதப்படுகிறது. கேட்கும் போதோ அல்லது குறிப்பிட்ட கால முதிர்வின் போதோ பணம் செலுத்தப்படும். கடனுறுதி சீட்டில் கேட்கும்போதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால முதிர்வின் போதோ செலுத்தப்படும். காசோலையை கீரலிடலாம், செக்கை கிராஸ் பண்ணலாம், கடனுறுதி சீட்டை கீரலிட செய்ய முடியாது. காசோலையில் இந்த வருவாய் தலைகள் ஒட்ட வேண்டியதில்லை, ஸ்டாம்ப் ஒட்டணுங்கிறது இல்லை. ஆனால் கடனுறுதி சீட்டில் ஸ்டாம்பு ஒட்டி ஆகணும், அதோடய தொகைக்கு ஏற்ப ஸ்டாம்ப் ஒட்டி ஆகணும். காசோலையை வட்டம் செய்ய முடியாது, காசோலையை வட்டம் செய்து பணம் வர முடியாது. நீ கேட்டவனும் பணத்தையே வாங்கிக்கலாம், வட்டம் செய்ய முடியாது. ஆனால் கடனுறுதி சீட்டை வட்டம் செய்யலாம். அடுத்து சலுகை நாள், காசோலையில் சலுகை நாள்லாம் கிடையாது. ஆனால் கடனுறுதி சீட்டில் அந்த முதிர்வு நாளுக்கு பிறகு 3 நாட்கள் சலுகை நாட்கள் சேர்த்து பணம் செலுத்த வேண்டிய இறுதி நாள், அந்த டியூ டேட்டு தவணை நாள் கணக்கிடப்படும். ஆகவே காசோலைக்கு இது கிரேஸ் டேஸ் கிடையாது, கடனுறுதி சீட்டுக்கு அந்த சலுகை நாள் 3 நாட்கள் உண்டு. கடைசியாக உள்ள வேறுபாடு பாருங்கள். காசோலையை பொறுத்த வரைக்கும் கொணர்பவருக்கு அல்லது அவரது ஆணை பெற்றவருக்கு கொடுக்கும்படி எழுதலாம். கொணர்பவருக்கு அல்லது அவரது ஆணை பெற்றவருக்கு கொடுக்கும்படியாக எழுதலாம். கடனுறுதி சீட்டை கொணர்பவர் கேட்கும்போது செலுத்தும்படியாக எழுத முடியாது, கொணர்பவர் கேட்கும்போது தரும்படியாக எழுத முடியாது. இது ஒரு வேறுபாடு. அடுத்து ஒரு சிறு வேறுபாடு பாருங்கள். இதுலேயும் ஒரு 10 வேறுபாடுகள் இருக்குது. இதுவும் உங்களுக்கு எளிமையாக புரியும். இந்த வீடியோ ஃபைலை நீங்கள் என்ன செய்யலான்னா 2 தடவை 3 தடவை கேட்டிங்கன்னா மிக எளிமையாக புரியும். கையில் புஸ்தகத்தையும் வச்சுங்க, இந்த பகுதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக எளிதாக புரியும். அப்படி அதுலேயும் எதேனும் புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் அதற்கான விளக்கத்தை தர தயாராக இருக்கிறேன். மாற்று சீட்டிற்கும் கடனுறுதி சீட்டிற்கும் உள்ள வேறுபாடு. வேறுபாட்டோட இயல்பு அடிப்படை,
உறுதிமொழித்தன்மை. மாற்று சீட்டில் ஒரு நிபந்தனையற்ற முறையாவணம், மாற்று சீட்டுங்கிறது ஒரு நிபந்தனையற்ற முறையாவணம். கடனுறுதி சீட்டை பொறுத்த வரைக்கும் நிபந்தனையற்ற பணம் தருவதற்கான உறுதிமொழி பத்திரம். நிபந்தனையற்ற பணம் ஏன்னா கடனுறுதி சீட்டை யார் எழுதுறாருன்னா கடனாளி எழுதுறார். நான் பணத்தை தருகிறேன்னு சொல்லி எழுதுறாரு. பணத்தை செலுத்தி விடுவதக்க உறுதிமொழி அதில் இருக்கும். அடுத்த தரப்பினர். மாற்று சீட்டில் பொதுவாக மூன்று நபர்கள் இருப்பாங்க. வரைபவர், வரைய பெற்றவர், பணம் பெறுநர். வரைபவர், வரைய பெற்றவர், பணம் பெறுநர். ஆனால் கடனுறுதி சீட்டில் ரெண்டே பேர் தான் இருப்பாங்க. எழுதுகிறவர் இருப்பார், பணம் பெறுபவர் இருப்பார். கடனாளி கடனீந்தோர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அடுத்து மூன்றாவது வேறுபாடு, வரைபவர் கடனாளர் மாற்று சீட்டை எழுதுகிறார். மாற்று சீட்டை எழுதுறது கடனாளர், ஆனால் கடனுறுதி சீட்டை எழுதுறது கடனாளி. தரப்பினர் அடையாளம், எழுதுனரும் பணம் பெறுநரும் ஒரே நபராக இருக்கலாம். மாற்று சீட்டை பொறுத்த வரைக்கும் எழுதுகிறவரே பணம் பெறுநராக இருக்கலாம், ஆனால் கடனுறுதி சீட்டை பொறுத்த வரைக்கும் எழுதுனர் பணம் பெறுபவராக இருக்க முடியாது. எழுதுகிறவரே கடனாளி, அவர் கடனீந்தோருக்கு பணம் செலுத்துகிறேங்கிற உறுதிமொழி தான் அதில் இருக்கும். ஆகவே இருவரும் ஒருவராக இருக்க முடியாது. அடுத்து பொறுப்பாக்கப்படும் வரிசை. மாற்றுச்சீட்டை எழுதியவரின் பொறுப்பு இரண்டாம் பட்சமானது. மாற்றுச்சீட்டை எழுதியவரோட பொறுப்பு இரண்டாம் பட்சமானது. மறுக்கப்படும் போது தான் வரைபவரினுடைய பொறுப்பு எழும். இங்கே எழுதியவரின் பொறுப்பு முதன்மையானது. என்ன, எழுதுகிறவர் வந்து பணத்தை செலுத்துறேன்னு உறுதிமொழி கொடுத்துருக்காரு கடனாளி. அதனால் எழுதினவரோட பொறுப்பு, கடனுறுதி சீட்டு மறுக்கப்படும் போது எழுதியவரனுடைய பொறுப்பு முதன்மையானது. கொணர்பவர் பத்திரம், கொணர்பவருக்கு கொடுக்கும்படி மாற்றுச்சீட்டை எழுதலாம். ஆனால் கடனுறுதி சீட்டை பொறுத்த வரைக்கும் கொணர்பவருக்கு கொடுக்கும்படி எழுத முடியாது, அதுக்கு சட்டம் தடை விதிச்சிருக்கு. அடுத்து ஏற்பு. மாற்றுச்சீட்டு எழுத பெற்றவரால் ஏற்கப்பட வேண்டும். யார் மேலே அந்த மாற்றுச்சீட்டு எழுதியிருக்கோ அவர் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், பணம் செலுத்த ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டேன்னு எழுதி கையெழுத்து போடணும். ஆனால் கடனுறுதி சீட்டுக்கு எந்த ஏற்பும் கிடையாது. படிகள். அயல்நாட்டு மாற்று சீட்டை பொறுத்த வரைக்கும் மூணு படியில் தயாரிப்பாங்க. பொதுவாக மூணு பிரதியில் தயாரிப்பாங்க. கடனுறுதி சீட்டுங்கிறது ஒரு படியில் தான் தயாரிப்பாங்க, ஒரே பிரதி தான். நிபந்தனைக்கு உட்படுதல். மாற்றுச்சீட்டை நிபந்தனைக்கு உட்படுத்தி எழுதலாம். மாற்றுச்சீட்டை நிபந்தனைக்கு உட்படுத்தி எழுதலாம், ஆனால் கடனுறுதி சீட்டை அப்படி எழுத முடியாது. அவமதிப்பு அறிவிப்பு. இந்த மாற்று சீட்டு மறுக்கப்படுறதுக்கும் போது, மாற்று சீட்டு மறுக்கப்படும் போது உடையவர் மேலெழுதியவருக்கு அல்லது வரைந்தவருக்கு அவமதிக்கப்பட்ட செய்தியை அறிவிக்க வேண்டும், மறுப்பு அறிவிப்பு தர வேண்டும். ஆனால் இங்கே கடனுறுதி சீட்டை பொறுத்த வரைக்கும் மறுக்கப்பட்டால் அவமதிப்பு அறிவிப்பு தர தேவையில்லை. நன்றி மாணவர்களே.